உள்கடக்கும் விஞ்ஞானம் ஓதுவது சத்யயுகம், சொல்கடக்கும் பொருளும் ஸ்தாபிப்பு. நானற்ற, மனமற்ற, பிரபஞ்சமற்ற, ஆழ்ந்த உறக்க அனுபவம் எந்த தனி மனிதருடைய தத்துவ ஆராய்ச்சியும் அல்ல. அதுவே தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஆன்மீகம், லௌகீகம் என்று பிரிக்கப்படாது உபதேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தினம் அனுபவிக்கும் உள்கடந்த முடிந்த கடவுள் அனுபவம், முடிந்த ஞான அனுபவம். அவ்வளவே. அருணாச்சல ரமணன் குரல் ஒன்று ஆன்ம விஞ்ஞானம், அகக்குரல் திரட்டு, அதிகாரம் சத்யயுகம் ஸ்தாபிப்பு. நீங்க நிறைய யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிருந்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்க வீடியோஸ் எல்லாம் ஆக்சுவலா பார்த்தன அப்புறம் தான் வந்து யூனோ தேர் இஸ் ஆல்வேஸ் லைக் சில வீடியோஸ் தான் வந்து ஓகே ஸ்டாப் ஆல் தி நான்சென்ஸ் அண்ட் ஜஸ்ட் கோ லுக் இன்சைட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ உங்க வீடியோஸ் அது ரொம்ப அழகா விளக்கி சொல்லுச்சு. ஸோ என்னோட க்வெஸ்சன் வந்து மைண்ட பத்தி. ஸோ மைண்ட், தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் அதெல்லாம் தான் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ மைண்ட் வந்து நான் என்ற உணர்வும் சேர்ந்து மனம் அப்படின்னு சொல்லிடுறோமா, இல்ல நான் என்ற உணர்வு வந்து தனியா இருக்கா? பிகாஸ் இப்போ ஓகே நிறைய எண்ணங்கள் இருக்கு, அந்த எல்லா எண்ணமும் வந்து அதுக்கு காரணம் வந்து நான் என்ற எண்ணம், நான் என்ற உணர்வு அப்படி கூட சொல்லலாம். சோ அந்த நம்ம வந்து எப்போ வந்து அந்த யூனோ லைக் யாரு பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது எல்லா எண்ணங்களும் வந்து அதுக்கு ஒரு 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 இருப்பே இல்லாம போயிடுது. சோ லெஃப்ட் ஓவர் வந்து இந்த தாட்ஸ் எல்லாம் எண்ணங்கள் எல்லாம் போயின அப்புறம் லெஃப்ட் ஓவர் வந்து தேர் இஸ் ஒன்லி ஒன் ஃபீலிங், தி ஃபீலிங் ஆஃப் ஐ, நான் என்ற உணர்வு. அது வந்து ஒரு விதமான ஒரு ஸ்டில்னஸ் கூட சொல்லலாம். சோ நான் என்பது உணர்வு மட்டும், உணர்வாதான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. சோ ஹவு கேன் இட் பி கால்ட் அஸ் தாட்? சோ சோ நான் வந்து சத்பொருளான எக்ஸிஸ்டன்ஸ் அதுவா, இல்லனா வந்து நான் வந்து இந்த தேகம்க்கு குறிப்பிட்டு இந்த பாடி கான்சியஸ் வந்து நான் அப்படின்ட்டு வந்து லூஸா வந்து டேர்ம் யூனோ இட் இஸ் பீங் டேர்ம்ட் அஸ் அ பாடி கான்சியஸ்னஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அ சத்பொருள் அஸ் ஐ, விச் கேன் எக்ஸிஸ்ட் இரெஸ்பெக்டிவ் ஆஃப் பாடி. ஆமா, ஆக்சுவலா வந்து அது ஒண்ணுதான் இருக்கு. அதாவது நான்னு உண்மையில சொன்னா டீப் ஸ்லீப்பில் இருக்கா மாதிரியான டீப் ஸ்லீப் வந்து உதாரணம் தான், ஒன்லி அன் எக்ஸாம்பிள், புரியுதா? அந்த மாதிரி வந்து ஒரு பொருள் வந்து முழுமையாக இருக்குது, அங்கே பேதங்களே இல்லை. பேதங்கள்னா என்ன? இப்போ நீங்கள் வந்து தனியாக ஆன்மீகம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இப்போ வந்து உங்கள் உடலளவான கான்சியஸ்னஸ் மனம் தானே வந்து இப்போது இந்த கேள்விகளெல்லாம் கேட்டுருக்கு. இந்த மாதிரி பாவம் கூட அடியோடு இல்லாமல் இரண்டை கடந்த நிலையாக நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகள் அப்படிலாம் இல்லாத சப்புன்னு இருக்குமா? நீங்க சொன்னது கரெக்ட், ஸ்டில்னஸ் தான் அது. அந்த ஸ்டில்னஸும் அந்த ஸ்டில்னஸும் அந்த சைலன்ஸும் சயின்ஸ் கூட அப்படி தானே சொல்றது. அங்க வந்து அது வந்து கம்ப்ளீட்டா டைனியஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்பேஸ ஆராய்ஞ்சா அங்க வந்து ஸ்டில் கிரியேஷன் இஸ் கோயிங் ஆன், அங்க அசைவுகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. குவாண்டம் டைனமிக்ஸ்ல வந்து அவங்க வந்து டீப்பஸ்ட் கோர்ல போறாங்க, அவங்க குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கடந்து போறாங்க, போய் அங்கே வேக்கமை கிரியேட் பண்ண பாக்குறாங்க. தே ஆர் ரிமூவிங் எவ்ரி திங். பஞ்சபூதாஸ்ல வந்து ஸ்பேஸை வந்து ஸ்பேஸ்னுடைய டைனியஸ்டுக்கு போறாங்க, ஏரை ரிமூவ் பண்ணிடுறாங்க, மீதி எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து அதுல இருந்து சக்ட் அவுட், புரியுதா? அண்ட் வேக்கம், தே ட்ரை டு கிரியேட் வேக்கம், but still the vacuum could not be created because something fills the vacuum, something becomes that vacuum, and in the process of becoming something they create some more deepest particles. The particles are continuously popping up as space, as energy, as movements of quantum physics ellam kadandu quantum dynamics ellam kadandu nadandukitte irukku.
அதுல தான் வந்து இன்னைக்கு வந்து சயின்ஸ் வந்து அந்த த்ரிஷோல்டுக்கு போயாச்சு. த்ரிஷோல்டுக்கு போ இப்ப அதே மாதிரி தான் இது வந்து எடுத்த எடுப்புல, எடுத்த எடுப்புல நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, நீங்க எதுக்கு உடம்பு எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா, நீங்க ஏன் மனமாக உள்ள இருக்கீங்கன்னா, இப்போ இப்போ வந்து விழிப்பு நிலை நம்ம பேசிட்டு இருக்கிற தருணம், இது பூரா வந்து ஒரு ஃபேக் மைண்டு. உங்கள் உடம்பளவா அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிற விதம் பேர் நான். மனமும் மனம்ன்ற வார்த்தையும் நீங்கள் நானுன்னு நினைச்சாலும் சரி, உங்களுடைய என்னுடைய என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய என்னில் அது வரைக்கும் நீங்கள் நினைச்சாலும் சரி, எப்படி வந்து நினைப்புக்கு பின்னாடி உணர்ச்சி கொண்ட ஒரு உருவமான ஒரு மனத்தினுடைய மூமெண்ட் இருக்குங்க. புரியுதா? மூமெண்ட் இருக்கு. கிளியரா வந்து இல்லாத ஒண்ணு, ஆழ்ந்த உறக்கத்துல இல்லாத ஒண்ணு, ஆனா அதுவாகவே பழகி போன ஒண்ணு, உருவங்களாக பழகி போன ஒண்ணு, உணர்ச்சிகளாக பழகி போன ஒண்ணு, டைம் அண்ட் ஸ்பேஸாக பழகி போன ஒண்ணு, கூடவே என்ன பண்றது பிசிக்கல் ஃபார்மையும் எடுத்துக்கிறது. புரியுதா? கணக்கு கனவுல வந்து பிசிக்கல் ஃபார்ம் இல்லை, மென்டல் ஃபார்ம் எல்லாமுமே மைண்ட் கிரியேஷன். நீங்க கனவு கண்டுருந்தீங்கன்னா கனவு நந்தித்தாவை வந்து நீங்க வந்து இந்த உருவமா பார்க்க மாட்டீங்க. கனவு நந்தித்தாவனுடைய எண்ண ஓட்டங்கள்லாம் கூட நீங்க அண்டர்கோ பண்றீங்க கனவுல. அவங்களுடைய அந்த சம்பவங்கள், நிகழ்வுகள், கனவு நிகழ்வுகள் அதுல எல்லாம் பூந்து பூந்து வரீங்க, சுகமோ துக்கமோ அனுபவிக்கிறீங்க. ஆனா எல்லாமுமே வெறும் ஒளிமயமான, அதுவும் மனம், அது வந்து மனமே தன்னைத்தானே வந்து நீங்களாக பிரித்து கொண்டு அங்கு கனவை கண்டு கொண்டு இருக்கின்றது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கூட ஒண்ணு சான்ஸ் இல்லையே, இல்லையா? ஏன்னா ஆழ்ந்த உறக்கம்னு ஒண்ணு டிஸ்டிங்டா இருக்கேன், முழுமையா இருக்கேன். நீங்களே இல்லாமல் உங்களால் கனவு பிரபஞ்சமோ நனவு பிரபஞ்சமோ அந்த மாதிரி ஒரு எண்ண எழுச்சி இல்லாமல் தனித்த உணர்ச்சிகளுக்கு ஆட்படாத செல் தோற்றங்களால் கட்டி வைக்கப்பட்ட இந்த உடம்பாக மாறாத, எதுவுமாக மாறாத, எதுவுமாக இல்லாத ஒரு பூரணத்துவம் அங்க இருந்துட்டு இருக்கா இல்லையா? அவ்வளவே, அதுதான் வந்து நம்மளுடைய சுரூபம் இருக்கு. சொல்லுங்க. தூக்கத்துல நான் இல்ல, இப்போ விழிப்பு நிலையில நான் இருக்கேன். ஆமா, இதோட இருப்பு நிலை, இருப்பு அப்படின்னு சொல்லும் போது வேக்கிங் ஸ்டேட்ல வந்து ஓகே, இந்த தாட்ஸ் எல்லாம் விட்டுரல, இந்த உலகத்தை இந்த பாடி எல்லாம் விட்டுட்டா கூட அங்க ஒரு இருப்பு இருக்குல்லையா வேக்கிங் ஸ்டேட்ல? ஆமா ஆமா ஆமா, வேக்கிங் ஸ்டேட்ல இருப்பு தான் இருக்கு. அதுல இருந்து நழுவினா நீங்க தாட்ஸ் வந்துரும், ஃபீலிங்ஸ் வந்துரும், வேர்ல்ட் வந்துரும். ரைட். இப்போ நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வருஷம் முன்னாடி வந்து அதுலதான் வந்து மனம் என்று ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லும் போது கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஏன்னா வந்து அப்போ வந்து நான் தூக்கத்துல வந்து ஐ பிகேம் அவேர். சோ மீனிங் என்னன்னா வந்து அந்த தருணத்துல அந்த ஸ்டேட்ல வந்து பாடி இல்ல, வேர்ல்ட் இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா நான் இருந்தேன், நான் மை மெமரிஸ் லைக் நந்திதா இருக்கு இல்லையா, அந்த ஞாபகம் லைக் ஐ நோ அதையும் கடந்து போனோ, அதுக்கு வெறும் உணர்வு. அது வந்து ஒரு நீங்க வந்து ஒரு குரு உபதேசமா என்ன இதெல்லாம் இந்த வேக்கிங் ஸ்டேட்டை கடந்து செல்ற வழிமுறைகள் அதை வந்து ஒரு குருமுகமா ரொம்ப நோண்டி நோண்டி விசாரிச்சு எஸ்டாப்ளிஷ் ஆகணும். புரியுதா? அதுக்கு தான் நம்ம சத்சங்கமே நம்ம எடுக்கிறோம்.
இந்த ஃபைனஸ்ட் டீட்டெயிலை வந்து புஸ்தகம் போட முடியாது, வேற சசங்கத்தில் கூட சொல்ல முடியாது. உங்கள் கேள்வி தான் வந்து அந்த ஃபைனஸ்ட் டீட்டெயில்ஸை வெளியில் கொண்டு வரும். அதை வந்து உயிரோடு இருக்கிறவர் அவர் வந்து அந்த இடத்த தன்மயமாக ஆக்கியிருக்கணும், புரியுறதா? அவர் வந்து நீங்கள் ஏதோ ஒரு க்ஷணத்தில் சடன்லி டியூரிங் டீப் ஸ்லீப் ஸ்டேட்டு யூ பிகேம் அவேர் ஆஃப் எ பாடிலெஸ் தாட்லெஸ் ஃபீலிங்லெஸ் சென்டர், கரெக்டா? Still you were there. நீங்க என்ன பண்ணீங்க, அது இருள்மயமா இருந்ததுன்னு சொல்றீங்க. அதுக்கு வந்து இருள்மயம்ன்றது வந்து திருப்பி நந்திதான்ற மைண்ட் அங்கேயும் இருந்திருக்கு, அதனால தான் வந்து இருள் ஒளி அப்படின்லாம் கொண்டு போறது. என்னம்மா நீங்க நீங்க வந்து இருள்னு எதை நீங்க வந்து இருளை வந்து எதோட கம்பேர் பண்றீங்க? சாதாரணமா வெளிச்சத்தோட. இப்ப வந்து இங்க வந்து இந்தியாவில் வேக்கிங் ஸ்டேட், இதாவது ஒரு பகல் நேரம், நல்ல வெயிலோட இங்க இருந்துட்டு இருக்கு. சோ அந்த கான்செப்ட் மயமாவும் அங்க நந்திதா இருந்தார்கள், புரியுதா? நந்திதா இருந்ததுனால்தான் அத உடனே இட் புட்ஸ் அன் அட்ஜெக்டிவ் தட் இட் வாஸ் டார்க், சரிங்களா? அப்போ அதை காண்பவர் கூட இல்லைன்ற நான், சரியா? இந்த ஸ்டேட்டை இந்த மாதிரி வந்து ஒரு அட்ஜெக்டிவ் போடாம ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறது வந்து வெறும் வெற்று இருப்புமா, அப்புறம் வெற்று அறிவுமா, பார்ப்பவன் கூட இல்லை, அந்த அந்த அறிவை பார்ப்பவன் கூட இல்லை, அந்த உணர்வை கேட்பவன் கூட இல்லை, சரியா? ஆமா, அங்க அதான் சொல்றேன், ஞானம் வந்து ஞானம் பெறுவதும் கிடையாது, ஞானம் இல்லாமல் இருப்பது, இதை கேட்டுக்கோ, ஞானம் இல்லாமல் இருப்பதும் கிடையாது. ஆனா இந்த பொய்யனை வந்து விசாரிக்கிறது தான், பொய்யனை விசாரிக்கும் பொழுது பொய்யன் விழுந்துட்டே போறான். பொய் நந்தித்தான்னு சொல்லப்படுற உடம்பு உணர்வாக, உடம்பு உணர்ச்சிகளாக, மன உணர்ச்சிகளாக, அவைகளை சம்பந்தப்பட்ட எண்ண ஓட்டங்களாக, இந்த உலகமாக விவரித்து கொண்டிருக்கும் அனைத்தும் உலகத்தோட சேர்ந்த பொய்யின்ற ஒரு ட்ரூத் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆறது பேர் தான். அதாவது உங்ககிட்ட தனி சென்டர் இல்லை, அவ்வளவுதான், அதுதான் வந்து ஞானம். ஸோ இது வந்து ஞானம்ன்றது இல்லாமல் இல்லை. இப்போ வந்து எப்படி இது வருதுன்னா, ஞானம் அடையறதுக்கு முன்னாடி தன்னை அறியாமல் இருக்கும் போது திடமா எண்ணங்களா இருக்கும். இப்ப நீ எண்ணங்களா இருக்கும் பொழுது எப்படி வந்து நீ ஆன்மாவா இருக்க முடியும், புரியுதா? சோ இப்ப இந்த தருணத்துல சந்தேகத்தோட நீ இருக்கும் பொழுது, குழப்பமாக நீ இருக்கும் பொழுது, இதுவா அதுவா நீ கேட்கும் பொழுது, அப்ப எப்படி நீ வந்து ஞானமா இருக்க முடியும்? சோ இப்ப நீ ஞானமா இல்ல. ஆனா இந்த கேள்வி கேட்பவனே யார், சந்தேகம் அடைந்தவனே யார், ஞானம் இல்லாதவனே யார் நம்ம கிட்ட அப்படின்னு நீ பார்க்கும்போது ஒரே க்ஷணத்துல எல்லாம் விழருது. ஆக்சுவலா அது ஞான நிலை. சோ ஞான நிலையும் திருப்பி யாருக்கு? சோ ஞான நிலை வந்து அறியாமையை உருவாக்கல, ஞானத்தையும் அது வந்து திருப்பி வந்து அறியாமையை விலக்கிட்டு கொடுக்கல. நம்ம கண்ணுல பொறை இருக்கு, கேட்ராக்ட் இருக்கு, சரியா? நம்ம சித்தத்துல குழப்பம் இருக்கு, சந்தேகிப்பவன் இருக்கான், குழம்பினவன் இருக்கான். சோ இந்த இந்த சித்த சுத்தின்றது ஒண்ணு நம்ம கிட்ட நடக்கணும் கான்ஸ்டன்டா. இந்த சித்தம் தெளிவடையும் போது, இந்த மனம் தெளிவடையும் போது, தெளிவடைந்த மனமே ஆன்மாவை நல்லா பிரதிபலிக்கும். இது எப்படின்னு பார்த்தேன்னா, ரெண்டு கண்ணாடி ஒன்றுத்த ஒன்று எதிர்க்க எதிர்க்க பார்த்துட்டு இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும் ஆன்ம பொருள். ஏன்னா நத்திங் டு கெட் ரிஃப்ளெக்டட், புரியுதா? அந்த மாதிரியான ஒரு சுத்த சத்துவ மனம், சத்துவ புத்தி, அதுவே வந்து ஆன்ம ஞானமா துளங்கும். ஆன்ம ஞானம்னு தனியா ஒண்ணும் கிடையாது, அது அதுதான் வந்து அடிப்படை, அதுதான் எண்டு, அதுதான் மிடில், எல்லாமே இருக்கு. உபதேச உந்தியார்ல என்ன பாடல், 20வது பாடல்ல நான் ஒன்று தானத்து நானான் என்று ஒன்று, அது அப்படின்னா வந்து நான் ஒன்றுபடும் அப்படின்னா நான் ஒண்ணு இருக்கு, அது ஒன்றுபடும் அந்த ஸ்தானத்துல நானான் என்று ஒன்று எழும்பும், தானாக தோன்றும், தானாக தோன்றும் சொல்றாரு. அதாவது நீ விசாரிச்சாதான் தானாக தோன்றும், நீ இதோடய இருந்தேன்னா அது இருக்காது. நீ வந்து
நீங்க வந்து உங்க உடம்போடையும் உங்க உடம்பு உணர்ச்சியோடையும் உங்க எண்ண ஓட்டங்களோடையும் இருந்தீங்கன்னா அவைகள் எல்லாம் உலகம் சம்பந்தப்பட்டது, உங்க உடம்பு சம்பந்தப்பட்டது, தனி நந்திதா சம்பந்தப்பட்டது. இவைகளோடு நீங்க இருக்கும் பொழுது அங்க அது இருக்காது. ஆனா இதை நீங்க விசாரிக்கிறீங்க. விசாரிக்கிறதுனா என்ன? ஓயாம பார்வையோடு இருத்தல், ஓயாம பார்வையோடு இருத்தல். போட்டமே அதுலயே தானே இருக்க போறீங்க. அதுவும் அதுக்கு அந்நியமா இல்லையா? அது இன்னும் கேட்டா அது சொச்சமா இருக்குல்ல. ஏன்னா அதுதானே அதனுடைய யதாஸ்தானம், அதனுடைய ஒரிஜினல் அபோர்ட் என்ன? ஆழ்ந்த உறக்கம் தானே. Underlying plus as well as beyond. அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. Underlying-ல தான் நம்ம வந்து விசாரம் நடத்துறோம். See, keeping it underneath, we are inquiring about it. We are investigating about it. But it exists on its own independently. அந்த மாதிரி உணர்றது தான், அந்த மாதிரி முழுமையா உணர்றது பேர் தான் வந்து ஞானம். சரியா? அப்போ எனக்கு தூக்கத்துல வந்து அது அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐ மீன் இட் டசன்ட் ஹேட் இட் அதுல ஒரு கான்சிக்வன்ஸும் இல்லையா? பிகாஸ் ஐ டென்ட் டு கெட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் இப்போ அப்போ வரும். அது ஏன்னா வந்து நான் வந்து நான் அப்படின்ற ஒண்ணத்தை வந்து நல்லா பற்றி கொண்டதுனால அந்த உணர்வு வந்து ரமண மகரிஷி இன்னொன்னும் சொல்லியிருக்காரு லைக் எப்படின்னா வந்து like a transitory state between sleep and wakefulness. So he has given a lot of like importance on the state ku nadula. So idukku adukku vera edavadhu you know link iruka? Kandipa. see இது வந்து கம்ப்ளீட் மூவ்மெண்ட் இன் எனர்ஜியா. இது வேக்கிங் ஸ்டேட் அண்ட் ட்ரீம் ஸ்டேட் ஸ்டேட்ஸ். சரியா? அப்புறம் டீப் ஸ்லீப்பில் நம்ம வந்து இங்கே வந்து அதாவது வேக்கிங் ஸ்டேட்டுக்கு தாட்டை யூஸ் பண்ணி, மனத்தை யூஸ் பண்ணி, உடம்பை யூஸ் பண்ணி பழகினதுனால டெட் லாக் ஆஃப் வுட்டு மாதிரி அங்கே கிடக்கும். அதனால அங்க நம்மளுக்கு அவேர்னஸ்னால என்னன்னு தெரியல. ஸோ கிடைச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதே தாட்ஸுக்கு நடுவில், இதே ஃபீலிங்ஸ்க்கு நடுவில் அது இல்லாம இல்லை, முழுமையாகவும் இருக்கு, இங்கேயே இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க இப்போ கிடைச்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி பிளேஸு வந்து வேக்கிங் ஸ்டேட் தான். வேக்கிங் ஸ்டேட்ன்றது திருப்பி ஃபுல் ஆஃப் டிராஃபிக்கு. ஏன்னா ஆல்ரெடி ப்ரீ கன்சீவ்டு, ப்ரீ டிட்டர்மின்டு, ப்ரீமெடிடேட்டட் தாட்ஸா ஃபீலிங்ஸா பிரபஞ்சமா நம்ம எழுந்துக்கிறோம். ஸோ அதனால தான் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, பார்த்தீங்கன்னா காத்தால எழுந்து ஒரு 1 hour உட்காருங்கோ. ஏன்னா வந்து அங்கே வந்து தூங்கியிருந்தவன்ற ஒரு நிலை வந்து பக்கத்துலயே நின்றுட்டே இருக்கு. அந்த அபோட்ல தான் நீங்க வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாட்ஸ் உள்ள நுழைய போறது உங்ககிட்ட. ஸோ அங்கே நுழையும் பொழுது நீங்க தாட்டா மாறும் பொழுதே ஆக்சுவலா திருப்பி லாக் ஆஃப் ஃபுட்டு மாதிரி நம்ம மாறிட்டு இருக்கோம். ஸோ அப்படி மாற விடாம அதை அசட்ட பண்ணுங்க. திருப்பி திருப்பி தூக்கத்தை நினைவு கொண்டு வந்துக்கோங்க. இப்படி நான் நினைக்கவே இல்லையே அங்க. அங்க இப்படி நினைக்கிறதுக்கு ஒத்தனும் இல்லை, அந்த மாதிரி நினைப்புக்கு ஆட்பட்ட பிரபஞ்சமும் இல்லை, என் உடம்பும் இல்லை, என் உடல் உணர்ச்சிகளும் இல்லை, அருமை பெருமைகள் இல்லை அப்படின்னு எல்லாம் அங்க உதாசீனம் பண்ணுங்கன்றேன். அதாவது பிளண்டா டிராப் பண்ணுங்கன்னு சொல்றேன். காத்தால எழுந்துட்ட உடனே பியூரா இருந்தது அங்க. பரம்பொருளாவே நம்ம இருந்திருக்கோம். அங்க ஆன்மீகமும் கிடையாது, ஞான பிராக்டிஸ் கிடையாது, தன்னை அறிதல் கிடையாது, ஞானம் அடைதல் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவ்வளோ எளிது. ஆனா அது ஏன் அவ்வளோ கஷ்டமா போயிடுதுன்னா, நம்ம வந்து தாட்டோடையும் உணர்ச்சிகளோடையும் உடம்பா மாறி ஐடென்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கும் வேக்கிங் ஸ்டேட்டில். அதனால்தான் வேக்கிங் ஸ்டேட் லைஃப் ஸ்டைலே மாறணுன்றதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா, 24/7 வாழ்க்கையை கரைச்சி இதில் கொடுங்க, இது ஒர்த் கிவிங் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். சரியாம்மா? நீங்க எங்க இல்லாம இருந்தீங்களோ அங்க நீங்க சொரூபமாவே இருந்தீங்க. அதுதான் உங்களுடைய
அதுக்கு ஐன்னு சும்மா உபச்சாரமா பேர் சொல்ற. ஏன்னா எல்லாரும் வந்து தனி சென்டர்ஸா மாறி அதே வார்த்தையை யூஸ் பண்றதுனால, சோ எல்லாரோட சென்டரும் அங்க வந்து பேதம் இல்லாமல் மறைஞ்சு போயிடுறது. எல்லா தண்ணியும் சமுத்திரத்துல போய் கலக்கறது இல்ல, மழை தண்ணியும் கலக்கிறது, நதியா ஓடி வந்ததும் கலக்கிறது, புரியுதா, ஊற்று தண்ணியும் கலக்கிறது, எல்லாத்தினுடைய அபோர்டு எங்க, அங்கதான் போய் சேரணும். அங்க போய் சேர்ந்த பிறகு அதை பிரிக்க முடியுமா? பிரிச்சு இது வந்து கங்கை வாட்டர், இது வந்து கிருஷ்ணா வாட்டர், இது கோதாவரி, பிரிக்க முடியுமா? ஸோ ஒண்ணுமே பிரிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற தன்மைக்கு தான் எல்லா ஜீவர்களும் போயிட்டே இருக்கும், தினமும் தினமும் போயிட்டு இருக்கும். அது இப்பவும் இருந்துட்டு இருக்கு நமது விழிப்பு நிலைகள்லையும், அது பூரா வாழ்க்கையை பூரா அதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்றேன். ஸோ அதுதான் ட்ரேசிங் பேக் டு த ஐ, தட் இஸ் த ஒரிஜினல் ஐ. அது கூட உபச்சார வார்த்தை, அதை தான் வேதங்கள் யூஸ் பண்ணியிருக்கு வேற ஒன்றும். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றது, புரியுதா, அந்த உள்கடந்த எண்ணங்களை கடந்த உணர்ச்சிகளை கடந்த தன்மையே பிரம்மமாக இருக்கிறது, பிரம்மத்தன்மை உடையது, கடவுள் தன்மை உடையதுன்னு அப்படின்னு சொல்றது. அதுக்கோசரம் உபச்சார வார்த்தை, அந்த வார்த்தையை கூட பிடிச்சிக்காதீங்க. ட்ரூத் வந்து இட் இஸ் ஜஸ்ட் லைக் டீப் ஸ்லீப் ஸ்டேட். சொல்லுமா. நீங்க உங்க டெரிட்டரி, உங்க டெரிட்டரியே என்னன்னா, நந்திதான் ஒருத்தர் இல்ல, எண்ண ரூபமா இல்ல, உடம்பு ரூபமா இல்ல, உணர்ச்சி ரூபமா இல்ல, இங்க டைகாட்டமிக்கு, டைகாட்டமிக்கு இடமே இல்லை, இரட்டைகளுக்கு இடமே இல்லை அப்படின்றத நீங்க உணர்ச்சியா இருக்கும் பொழுதுதானே பார்க்க முடியும், அதுவும் உள்ளதானே பார்க்க முடியும், அது உற்பத்தி ஆற இடத்துல தானே பார்க்க முடியும். சோ அது மாத்திரம்தான் நம்ம சாதகத்துக்கு அகப்பட்ட ஒன்று. அந்த பொருள் இருந்துட்டே இருக்கு, அந்த பொருளுக்கு வந்து ஸ்பேஸ் அந்நியமா விட்டு வைக்கல. எல்லாம் இந்த உலகம் சொல்ற அத்தனை சயின்டிபிக் டேட்டா அத்தனையும் வச்சுருக்கிற அப்பேற்பட்ட சயின்ஸ் அத்தனையும் அந்த பொருள் தான் தானாவே வச்சுருக்கு, புரியுதா. அதுக்கு அந்நியமா ஒரு ஆட்டம் கிடையாது. ஆட்டமா இருக்கிறதும் அதுதான், உங்களோட உணர்ச்சியா இருக்கிறதும் அதுதான். ஆட்டமுக்கு பார்க்க முடியாது, அதுக்கு ஆறாவது அறிவு கொண்ட மனிதன் வேண்டியதா இருக்கு. அதனாலதான் நம்மளுக்கு தான் இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நம்மன்றது என்ன, நம்ம இந்த மாதிரிலாம் விசாரிக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் ஒருத்தர வச்சிருக்கு பாத்தீங்களா, கரெக்டா. அதை வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் சந்தேகம் வர இருக்கணும். அதுல உலகத்துல நம்ம படிக்கிற படிப்புலாம் கூட சந்தேகம் வரலாம், ஏன்னா அது உண்மை இல்லை. ஆனா இதை நீங்க நல்ல அந்த பொருளை என்னன்னு சல்லட போட்டு அதுக்கு பாடுபட்டு தெரிஞ்சுனுட்டீங்கன்னா இந்த சயின்சஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அதுக்குள்ள வந்து அடக்கும். ஏன்னா அது ஆழ்ந்த வர்க்கத்துல பிரம்மாண்டமான காஸ்மாஸினுடைய இருப்பு, அது வந்து நம்ம வாசனைகள் மூலமாகும், நம்ம தான் அதை வெளிப்படுத்துறோம். காஸ்மாஸ, காஸ்மாஸ் வந்து நம்ம கிட்ட சொல்லல, எதுவும் வந்து இங்க வந்து சுயறிவு கொண்டது இல்லை. ஆனா இந்த புத்திக்கு கூட சுயறிவு கிடையாது, குரு வரும்பொழுது அதை சுயதிய சுயறிவை தூண்டி விடுறாரு, புரியுதா இந்த மாதிரி விசாரத்துக்கு. தொலைஞ்சு போலமா, தொலைஞ்சு போலமா, நீதான் வந்து அதை உருவாக்கிட்டே இருக்க ஒவ்வொரு க்ஷணமும். இப்ப உருவாக்கிட்டு இருக்க, அங்க தொலைஞ்சே போல. அது இங்கே நீ எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த உணர்வு தன்னோட ஐடென்டிபிகேஷன்ஸோட உன்னையா அது எழுப்புறது, பொறுமா. இட் இஸ் மேக்கிங் யூ டு வேக் அப் வித் இட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஸ் ஸ்பீச், தாட்ஸ், ஃபீலிங், எவ்ரி திங் இஸ். இப்போ சப்போஸ் இன்னும் வந்து பிரபஞ்சம் வந்து 13.7 பில்லியன் சொல்லியிருக்காமா, மகாப்பிரளயம்னு ஒன்று வருதுன்னு வச்சுக்கோ, ஏன் சே 20 பில்லியன் இயர்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோ, 20th billionth year, அதுதான் லாஸ்ட் செகண்ட், சும்மா அசியும், ஓகே. ஆக்சுவலா இதுக்கு இருக்கு ஆரம்பம், இருக்கிறதுக்கெல்லாம் முடிவு இருக்கு, பிரபஞ்சத்துக்கே முடிவு இருக்குமா, பிசிக்கல் முடிவும் இருக்கு, புரியுதா. நம்மளுடைய உடம்புல
ஒவ்வொரு செல்லும் உற்பத்தி ஆகி இருந்து எனர்ஜி கொடுத்துட்டு அழியிறதா இல்லையா, பிசிக்கல் ட்ரூத்தா இல்லையா? இதே பிசிக்கல் ட்ரூத் பிரபஞ்சத்துக்கும் இருக்கு. அது வந்து 13.7 பில்லியன் இயர்ஸ் அகோ இட் வாஸ் இன் ஏ மைனஸ், அதாவது 0 பாயிண்டோ இல்லாட்டி பியாண்ட் லெஸ் தென் ஜீரோவோ அந்த பாயிண்ட்ல இருந்தது. பயங்கர உஷ்ணத்தோட செதறி வெடிச்சு பெருசா பெருசா ஆகாயமாவே விரிய ஆரம்பிச்சது. அதுல நம்ம பூமிக்கு 4 பில்லியன் வருடங்களா தான் உயிரினங்கள் இருக்கு, புரியுதா? குளிர்ந்து பாக்டீரியா வர ஆரம்பிச்சு இப்படி வந்திருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் தோன்றினதுக்கு எல்லாம் இருக்கு. அதுல உச்சக்கட்ட தோன்றுதல்ன்றது இந்த பூமியில மனம் கொண்டு இந்த மாதிரி கேள்வியா கேட்டுருக்க தெரியுமா? அத வந்து உற்பத்தி பண்றது வந்து மனம் உற்பத்தி பண்ணல, புத்தி உற்பத்தி பண்ணல, அதுகளுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. உற்பத்தி பண்றது வந்து உன்னுடைய உடம்பளவான ஐடென்டிபிகேஷன் தான் உள்ள நுழையிறது. ஆக்சுவலா தூக்கத்துல ஏ மொமெண்ட் அகோ யூ வேர் நான் எக்ஸிஸ்டன்ட், கரெக்டா? என்ன சொல்வா, விதவிதமா சொல்வா. ஏன் வந்து தூக்கத்துல நாம வந்து சுரூபமாவே இருந்து எழுந்த பிறகு சுரூபமா இருந்துட்டு போக வேண்டியது தானே, என்னத்துக்கு ஆன்ம ஞானம் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு என்ன காரணம், இதேதான் மழை தண்ணி பெஞ்சுடுத்துனா சமுத்திரத்துல அதை பிரிச்சு காமிக்க முடியுமா? இந்த இடத்துல மழை தண்ணி பெஞ்சுது, இந்த இடத்துல உப்பு கறி கூடாதுன்னு பிரிக்க முடியுமா? இந்த இடத்துல கங்கை வந்து கலக்கிறது, இது வந்து பசிபிக் ஓஷன். கேள்வி வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் பிலீஃப் தானே. சோ எல்லா எண்ண ஓட்டங்களுமே வந்து பொய்கள். அந்த அந்த பொய்களால வந்து உடம்பு அளவா ஒருத்தன் பிறக்கும் பொழுது நான்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் அதே பொய்களை, புரியுதா? உன்னுடைய பிலீஃபு நான் இப்ப சொன்னேன்ல, அது உன்னுடைய பிலீஃபா மாறி இருக்கா இல்லையா அவனுடைய எண்ண ஓட்டம்? சோ என்னுடைய எண்ண ஓட்டம் சொன்னா அது நானுடைய எண்ண ஓட்டம் தானே. நானுடைய டிஞ்சு இல்லாமல் ஒரு எண்ணம் வந்து உற்பத்தி ஆக முடியாது, சரியா? நானோட டிஞ்சு இல்லாமல் ஒரு உணர்ச்சி அங்க எண்ணமா மாறாது. சோ மொத்தத்தையும் உடம்பு டயர்ட் ஆற வரைக்கும் வச்சுட்டு இருக்குமா? உடம்ப டயர்ட் ஆக்க வைக்கிறதே மனமும் புத்தியும் நானும் தான், தினம் தினம், புரியுதா? இங்க என்ன பண்றோம், யோசிக்கும் எந்திரமா நம்ம இங்க பிஹேவ் பண்ணிட்டு புத்தேன்னு போய் உழறோம். போறோம்டா, முடியல, அதுக்கு மேல அது உடல, புரியுதா? திங்கிங் அங்க இருக்க முடியல, எங்க போயிட முடியும்? நான் எல்லாம் வந்து சூக்குமமா குவாண்டம் ஃபீல்டை விட கடந்திருக்கு. இவங்க சொல்ற வந்து டைனியஸ்ட் ஸ்பெக் ஆஃப் ஸ்பேஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. மெய்ஞான ஆரம்பிக்கிறதே தாட்ல இருந்து ஆரம்பிக்கிறது. தாட் இஸ் பியாண்ட் குவாண்டம் பார்ட்டிகல்ஸ், போருமா? குவாண்டம் போர்சஸ். சோ அந்த மாதிரி வந்து அது மாத்திரம் இருந்துட்டே இருக்கு. அது என்ன பண்றது, அப்படியே வந்து இமம், அதாவது உன்னுடைய எண்ணங்களை நீயா பார்த்து தீர விசாரிச்சு ஒழிச்சு கட்டலைன்னா, உன்னுடைய உணர்ச்சிகளை நீயா தீர பார்த்து ஒழிச்சு கட்டலைன்னா, நான் வில் பி கண்டினியூயிங், த ஐ ஃபீலிங் வில் பி கண்டினியூயிங் ஆஸ் எ சென்ட்ரல் என்டிட்டி இன் தி சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர். எவ்ரி திங் இஸ் ஃபார்ம்லெஸ், நன்னா தெரிஞ்சுக்கோ. உண்மையில அதுக்கு உருவமே கிடையாது, எதுக்கு நானுக்கு. ஆனா நீ வந்து உடம்பு உணர்ச்சி எல்லாம் சேர்த்து உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் நினைச்சுண்டு, என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் நான் நினைச்சுண்டு, நான் அதுக்கு தலைவனா வச்சுண்டு நீ விழிச்சுக்கும் போது பிறப்ப கொடுக்குற, உணர்ச்சிக்கு பிறப்ப கொடுக்குற, எண்ணத்துக்கு பிறப்ப கொடுக்குற. இப்படி எண்ணமாவும் உணர்ச்சியாவும் அந்த உடம்பை வந்து வாசம் பண்ணிட்டு என்ன பண்றது, அது அந்த உடம்பு தான் டயர்டாச்சே தவிர உடம்பு ஏற்கனவே இறந்தது. நல்லா தெரிஞ்சுக்கோ, உடம்பு வந்து திங்க் பண்ணல, மூளை திங்க் பண்றதெல்லாம் சொல்றாங்க. மூளை இஸ் ஆல்சோ யுவர் சர்க்யூட் சிப் போர்ட், அவ்வளவுதான். அவ்வளவுதான், ஜஸ்ட் லைக் ஸ்பார்க். இப்ப ஒரு பெரிய காருக்கோ கண்டெய்னர் லாரிக்கோ
ஒரு 20 டன் சரக்கு எடுத்துன்னு வர கண்டெய்னர்ல இருக்கோ, ஸ்பார்க் பிளக் தானே ஒரு ஹிருதய துடிப்பு மாதிரி, கரெக்டா? அதுதானே வந்து என்ஜினுக்கு வந்து கம்பஷனை பண்ணி அந்த எனர்ஜியா மாத்தி சிஸ்டம் எல்லாம் இது பண்ணி வண்டியை ஏத்தின் ஓட்டின் போறது. அத போல வந்து எண்ணங்கள் உணர்ச்சிகள் அவைகள் தான் உண்மையான உயிர்கள். இப்ப உண்மையான உயிரா இருந்து உடம்ப தாண்டி தானமா எல்லாரும் ஆட்டம் போடுறா, கரெக்டா? ஆசைக்கு தானே வாழறோம், அந்த உடம்ப உபயோகிக்கிறோம். ஆனா உடம்புக்கு தெரியுமா இந்த மாதிரி ஆசை வச்சுட்டு இருக்கோம்ட்டு? ஆனா உடம்பாவே அந்த ஆசை மாறிடுத்து, உடம்பாவே அந்த ஆசை உணர்ச்சியா மாறிடுத்து, ஆசை எண்ணமா மாறிடுத்து, அதுக்கு திட்டம் எல்லாம் போடுறது புத்தி. அப்பாற்பட்டு அப்பாற்பட்டு நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு டைமென்ஷன் இருக்கு, என்னால இருக்க முடியுதுன்னா இது ஒரு பொய் போற்றமா எனக்கு தோன்றும் போது, இதுல நான் எந்த இன்ட்ரெஸ்டும் எடுக்காத போது, ஆனாலும் இப்போ இப்போ நான் என்ற இந்த உணர்வை வச்சுக்கிட்டோம்னா யார் வந்து இதெல்லாம் வந்து யோசிக்கிறா? நான் ஓகே நான் நானுக்கு வந்துட்டோம், அதாவதுமா நீ நானுக்கு வந்துட்டமா? ஆனா நீ வந்து ரிவர்ஸ் நீ பாரு, ஆக்சுவலா வந்து நீ நீன்ற நினப்பா வந்து உங்க அம்மா கர்ப்பத்துல நீயா பிறந்த இல்லையே, அம்மாவும் வந்து அன்கான்சியஸா வாழ்ந்துட்டு இருக்கா. நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாரும் அல அலையா வந்து பிறந்து பிறந்து அடுத்த அடுத்த வாழ்க்கை உடம்பெல்லாம் கொடுத்துட்டு, புரியுதா? அப்படின்னா ஏதோ ஒண்ணு இயக்கின் இருக்கு, புரியுதா? ஏதோ ஒண்ணு இயக்கின் இருக்கு, அதாவது குவாண்டம் ஃபீல்ட் எல்லாம் கடந்து நீ உங்க தாயினோட வயத்துல கர்ப்பமா ஒரு செல்ல ஃபார்ம் ஆறதுக்கு முன்னாடியே நீ யூ ஆர் எக்ஸிஸ்டிங் இன் தட் ப்ரொபல்ஷன்ஸ். இது ஐயனோட ப்ரொபல்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து நந்திதான்றவங்க வந்து இந்த மாதிரி பிறக்கணும், அவங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து தன்னையே நோக்கி திருப்பி ஆரிஜினுக்கு போகணும். அதை தவிர வேற என்ன சால்வேஷன் இருக்க முடியும் இந்த இடத்துல? நீ வேற என்ன சப்ஸ்டிடியூட் பண்ண முடியும்? அதனாலதான் நீ வந்து உனக்கு எண்ணங்கள் வந்துதானா, எண்ணங்களாக நீயே உன்னை மாற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய நான் தான் உன்னுடைய எண்ணங்களாக உன்னை எண்ண வைத்துக் கொண்டிருக்கின்றது, உணர்ச்சிகளாக உணர்ச்சி வகைப்பட வைத்துக் கொண்டிருக்கின்றது அப்படின்ற அடிப்படை உண்மைதான் வந்து மனம்ன்றதையே நீ ஒட்டுமொத்தமா ஆராயற. கண்டிப்பா 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 நீ வந்து இப்ப வந்து நீ என்னன்ற ஊடகத்தை விட்டுட்டு நீ உன் பாடியை விட்டுட்டு ரெப்ரசன்ட் பண்ணி வேற யாரையாவது பத்தி பேசிட்டு இருக்க இல்லையே, சுத்தி சுத்தி நீ பேசுறதே வந்து உன் சம்பந்தமா நான் சம்பந்தமா தானே கேட்டுருக்க? சோ நான் நான்லயே ஒட்டின் இருந்தாதானே அந்த எண்ணங்கள், நான் மயமா எண்ணங்கள் இருந்தாதானே உணர்ச்சிகள் இருந்தாதானே நீ பேசவே முடியும் நினைக்கவே முடியும். சோ நானும் ஒரு பொருளா இப்ப அடப்பா நீ அடைச்சிட்டு இருக்கியா இல்லையா? அந்த அடைச்சென்று இருக்கிற இடத்துல ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கானா ஆன்ம பொருள் எப்படி இருக்கும், புரியுதா? புரியுதா? See, you are not asking for someone else. All your questions, all your existence is swirling around your eye feeling as that body, that Nandita. எனக்கு அறிவுபூர்வமா இந்த தேகம் நான் இல்ல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. மண்பானை தானா வரலன்றது தெரிஞ்சு போச்சு, செங்கல் தானா வரலன்னு தெரிஞ்சு போச்சு, கோட்டை சுவர்கள் தானா வரலன்னு தெரிஞ்சு போச்சு, குடிசை தானா வரலன்னு தெரிஞ்சு போச்சு, எல்லாம் மண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப ஏன் மண்பானையை உடைக்கணும், அதையே மறைஞ்சு போனோம்? இது வந்து உணர்வு லெவல்ல உணர வேண்டிய விஷயம் இல்ல.
பாடி நீ இல்லைன்னு தெரியறது. அதான் சொல்லணே, நீ இன்னும் வந்து மைண்டை எம்ப்ளாய் பண்ணிட்டு இருக்க, மைண்டையும் புத்தியையும் அறிவு பூர்வமா தான் தெரிஞ்சிட்டு இருக்க. உணர்வு பூர்வமா பார்க்கணும்ன்ற ஒரு பெரிய டைமென்ஷன் தான் நான் எடுக்கிற சசங்கங்கள். நீ வந்து அறிவு பூர்வமா வந்து அனலிட்டிக்கலா ஆராய்ச்சி பண்றது வந்து அது ஜஸ்ட் ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு டாக்டரேட் நீ பண்றேன்னா அதுக்கு அனாலிசிஸ் பண்ணுவ, தீசிஸ் பண்ணுவ, ஒரு கைடை வச்சுப்ப, அவர் இப்படி கூட இருக்கலாம், இதை வேணா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவார், அவ்வளவுதான். குருன்றவர் அப்படி இல்லை. குருன்றவர் இந்த பிரபஞ்சத்துல எது சத்தியமோ அந்த பொருளாகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவர் வந்து முடிவான நிலையை தான் கரெக்டா கரெக்டா, நீங்க தப்பு பண்ணீங்கன்னா இதெல்லாம் அறியற விஷயம் இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை, புரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. ஸ்டில் யூ ஆர் எம்ப்ளாயிங் யுவர் ஐ, ஸ்டில் யூ ஆர் எம்ப்ளாயிங் யுவர் இண்டிவிஜுவல் மைண்ட், லோக்கலைஸ்டு மைண்ட், லோக்கலைஸ்டு இன்டலெக்ட். டோன்ட் லுக் த்ரூ தெம் அப்படின்னு கிளியர் பண்றவர் வந்து உணர்ந்தவரா தான் இருக்க முடியும். சரியா? ஆனா நீங்க வந்து நீ திருப்பி வந்து இவன் இல்லாம போறான். Who becomes silent? The observer becomes silent. Correct? The movement of the movement of the observer comes to a standstill. Stillness set aayidrathu. Appadina enna artham? Stillness vande saapidrathu. Paarka vandavana. Puriyudha? Thanna thedi paarka vandavana. Adu eppadi irukkenaama? Adu vande periya pagal nerathu sooryan nar irukkuma? நம்மளுடைய புத்தியில பார்க்க போறோம் எப்படி இருக்கான்னு, சின்ன செல்போனுடைய லைட் மாதிரி இருக்கான். அவன் எப்படி இருக்க முடியும்? இவன் வந்து கன்செப்சுவலைஸ்டு பீயிங், கரெக்டா? அது இப்படி இருக்குமோ இதுவோ அப்படின்னு நான் என்ன சொல்றேன், எப்படி இருக்கும்னு கூட நீ ப்ரொஜெக்டே பண்ணாத, வெறும பாரு, பார்த்தாலே ஃபனால், இங்க ஆளு காணும், அவ்வளவுதான் முடிஞ்ச நில. இதுக்கு பெருசா ஒண்ணுமே கிடையாதுமா, ரொம்ப ரொம்ப ஜஸ்ட் லைக் தட். ஏன்னா ஒரு தாட் தான் வந்து இட் மேக்ஸ் யூ ஆஸ் எ பர்சன் டேக்கன் பர்த், அண்ட் த மூமெண்ட் யூ அஸ்யூம் யுவர் செல்ஃப் ஆஸ் ஒன் ஹூ இஸ் பார்ன், இமீடியட்லி த டேஞ்சர் ஆஃப் த அதர் ஆப்போசிட் டெத் threatens you. Okay. புரியுதா? அது ரெண்டு தாட் தானம்மா, தூக்கத்துல எங்கம்மா நீ பிறக்கவே இல்லையே. அதே மாதிரிதான் ஜஸ்ட் நீ உள்ள பார்த்தேன, எதை வேணா பாரு, நீ எப்படி வேணா பாரு, என்ன சந்தேகம் வேணா கேளு. நீ எந்த சந்தேகம் பண்ண உடனே பார்த்தேன்னா சந்தேகத்தோட சந்தேகப்பவனும் போய் நீ சொன்ன ஸ்டில்னஸும் சைலன்ஸும் உடனே வந்து இருக்கும். இவன் போயிடுவான், என்ன இவன் பொய்யன், இது பேர் தான் விசாரம், இதுதான் பார்வை. இந்த பார்வையோடையே வாழ்ந்தவர் தான் ரமண மகரிஷி. சோ இந்த பார்வை இந்த இந்த பார்க்கறவனே போய்டுவான் அப்படின்ற போது யாருடைய பார்வை அது? யாருடைய ஸ்டில்னஸ்? உன்னோடது இல்ல, உன்னோட சைலன்ஸ் இல்ல, அதுதான் தூக்கத்துல இருக்கு. அது ஒண்ணுதான் எப்பவுமே இருக்கு. வெற்று பார்வையும் பேச்சில்லாத மௌனம். சொல்லுமா? ஸோ இது பொய்யும் பொழுது நீ இதோ இதை வச்சுக்கிட்டு நீ நீ அதை நீ வந்து யூஸே பண்ணக்கூடாதுன்னா நீ பார்த்துட்டே தானே இருக்கணும். அப்புறம் வந்து ஒரு தப்பு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா வந்து என்னைக்கோ ஒரு நாளில் என்லைட்டன்மெண்ட் ஆகிடுதுன்னா அதோட முடிஞ்சு போச்சு, அது என்ன ஜாபான்னு அது முடிஞ்சு போகிறதுக்கு. நோ 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 நோ, இருக்கிறதே அந்த பொருள், அந்த பொருளாக வயாமல் இருந்துட்டு இருக்கணும். இங்கே எது ஆண்ட வர்க்கம் போல,
அப்படின்னா என்ன? பார்த்து கொண்டே இருந்தேன், போன நிமிஷம் பார்த்து கொண்டே இருந்தேன், இந்த நிமிஷம் பார்த்து கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றேன், அடுத்த நிமிஷம் பார்த்து கொண்டே இருப்பேன், இப்படியே போயிட்டு இருக்கணும். இல்லாட்டி நீ அப்படி விட்டேன்னா, லூஸ் விட்டேன்னா, ஏ கன்செப்சுவலைஸ்டு செப்பரேட் என்டிட்டி கம்ஸ் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் வித் இஸ் பேரப்பண்ண இல்லையா, கூட்டத்தோட அப்படியே ஜமா கட்டின்ட்டு வந்து உள்ள உட்காருது. உரம் கூடாது, ஏன்னா இதனுடைய வேகம் ஜாஸ்தி. இங்க எத்தனை வாசனைகளை வச்சிருந்து இந்த நான் வந்து வளர்த்தின் இருக்கோ தெரியாது. ஆனா இப்ப கிடைச்சது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சதுன்னு உடனே இதை தவற விடக்கூடாது, புரியுதா? இத போட்டு நிரப்பிடணும், ஆழ்ந்த உறக்கம் போல நிரப்பிடணும். அப்புறம் இதுல வேலை பண்றது என்ன கஷ்டம், புரியுதா? உள் பார்வைன்றது எப்படி, சப்போஸ் உடம்பு சரியில்லை எனக்கு, மாத்திரை போட்டுட்டேன்னா ஆக்டிவிட்டி ஏன் பண்ணாம இருக்கணும்? ஆக்டிவிட்டிக்கு ஞான பார்வை என்ன எதிரியா, புரியுதா? ஒரு பையனே வந்து உடம்புக்கு ஒரு மாத்திரை போட்டுக்கிறோம், அது வந்து நோய்க்கு எதிரியா வேலை பண்றது. உள்பார்வை எப்படி அந்த அது வந்து எப்படி வந்து உங்களுடைய கர்மங்களை வந்து கெடுக்கும், நீங்க தொழில் பண்றதை எப்படி கெடுக்கும், இன்னும் வந்து மிளிரல செய்யும். நீங்க வந்து எங்கேயோ சொன்ன ஒரு டாக்டரா இருக்கீங்கன்னா உள்ள பாத்துக்கிட்டே நீங்க மாட்டுக்கு இருக்கிறது இப்ப எல்லாம் பண்ணலாமே, சர்ஜரியே இன்னும் ஆக்சுவலா இன்னும் இதுவா தெரியும்ல உங்களுக்கு, ட்ரூத்து கிட்டதான நோக்கி நோக்கி போயிட்டு இருக்கீங்க, சரியா? வேலைகள் எல்லாம் மிளிருமா இல்லையா, அதுக்கு ஹால்ட்டே பண்ண வேண்டாமே, ஒரு பூஜை ரூமை தேட வேண்டாமே. நான் இப்பதான் பண்ணுவேன் ஆன்மீகத்தை பிரிக்கிறதே, அது அது ஆக்சுவலா நீங்க ஆன்மீகமே பண்ண தயாராகலன்னு அர்த்தம். இல்லம்மா, நான் மயக்கிற விதம் பல விதம்மா, அனந்த கோடி விதம்மா. ஏம்மா உடம்பாவே அது வந்து நம்மளை வந்து மாத்தி நம்ம பிறவியே எடுத்திருக்கோம்னா அவ்வளோ அது எவ்வளோ ஸ்விஃப்டா இருக்கணும் அது, புரியுதா? கான்செப்டுக்கெல்லாம் மூலமா இருக்கிற ஒரு மயக்க விளையாட்டு அது. நான் பிறவியே எடுக்க வைக்கிறது இல்லை. இப்ப வந்து ஒன்றும் இல்லம்மா, பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸஸே சொல்லுங்களேன். நீங்க சாப்பிடுறத நீங்க சாப்பிடுற மாதிரி நினைக்க வச்சாலே அதுவே மயக்கம் இல்லையா? நீங்க ஏதோ சாப்பிடுறீங்க, பசிக்கு தான் சாப்பிடுறீங்க, அப்ப டேஸ்டியாவும் சாப்பிடுறீங்க, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்றது வந்து நாக்கு சொல்லிச்சா இல்ல யாரோ ஒரு ஏஜென்ட் வந்து சொல்றாரு உள்ள, கரெக்டா? ஆக்சுவலா அந்த ஏஜென்ட்டுக்கு தனி அதிகாரம் இருக்கா, அவர் ஏதாவது அறிவுன்னு ஏதாவது வச்சுட்டு இருக்காரா, புத்தியில ஏதானோ தலைக்குள்ள இருக்கிற ஒரு அறிவு வந்து நாக்குக்குள்ள வர ஒரு சுவையான பண்டத்தை மூளை வந்து சொல்லிச்சா இல்லையே? ஸோ மனம்ன்றதே ஒரு மயக்கமான ஒரு பொய்ப்பொருள். அதை வந்து இங்கே வந்து வேதாந்தத்தில் வந்து முக்குணங்களால் மனமானது பெரிய மாயை போல பிரபஞ்சத்தையும் சிருஷ்டிச்சு இருக்கு. ஆனால் அது அது வந்து நீங்கள் தேடினாதான் ஓட்டம் பிடிக்கும். தேடணும், தேடணும்னா என்ன, கூர்மையான பார்வையோட எண்ணமாக இங்கே பிரபஞ்சமே ஆரிஜினியாட்டாராயிடம் நம்ம எண்ணம்மா இல்லையா? It is not simply Nanditan Ravanga. The whole of the cosmos arises in a single thought. It exists in a single thought. And it disappears through a single thought. When the thought disappears, cosmos disappears.
when a thought arises, cosmos arises. When a thought exists, cosmos simultaneously, parallelly, is also existing. இப்படி இருக்கிற அப்பேற்பட்ட பொய்யனை எவ்வளோ அவசரமா பார்க்கணும், எவ்வளோ சீக்கிரமா இதுக்கே வாழ்க்கையை வரைச்சு கொடுக்கணும். ஏன்னா இதுதான் வந்து இட் இஸ் கோயிங் டு டை அண்ட் டெத் ஹஸ் பிகம் ரியல் பிகாஸ் எவ்ரி ஒன் திங்ஸ் தேர் பார்ன் பிகாஸ் தேர் பர்த் இஸ் ஆல்சோ டிபெண்டன்ட் ஆன் யூர் தாட் இன் திஸ் வேர்ல்டு. கரெக்டா? இட்ஸ் அ ஃபீலிங். சொல்லு. Isn't the only way that we can cease to exist like வேற ஏதாவது வழி? ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த வழி. வேற ஏதாவது வழி இருக்கா? like இல்ல. சரி, நீங்களே வேற ஏதாவது மெத்தட் சொல்லுங்களேன். இது வரைக்கும் நாலு மார்க்கங்கள் உலகம் உபதேசிச்சுட்டு இருந்தது, அதாவது முக்கியமா இங்க இந்தியால. புரியுதா? ஞான மார்க்கம்னா என்னன்னு சொல்றாங்க அவங்க, சொல்லுங்க. ஞான மார்க்கம்னு சொல்றாங்க. ஆனா என்ன பண்றாங்க, வேதாந்தத்துல சாதன சதுஷ்டியம்னு இருக்கு. சாதன சதுஷ்டியம்னா என்ன அர்த்தம்னா, நான்கு விதமான சாதனங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சாதனம், அந்த சாதன சதுஷ்டியத்துல என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, நித்திய அனித்திய வஸ்து விவேகம். எது நித்தியமான வஸ்து, எது அனித்தியமான வஸ்து அப்படின்ற ஒரு விவேகம் வரணுமா? புரியுதா? நித்தியம்னா என்ன? ஆழ்ந்த உறக்கம் தான் நித்தியம். அதன் ஆழ்ந்த உறக்கம்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிருந்திருக்கும். ஆனா அப்படி சொல்லாம நித்திய அனித்திய வஸ்து விவேகம் சத்தா, அதாவது உங்களுடைய எண்ணம் வந்து உண்மையானதா, அந்த எண்ணத்துக்குள்ள உண்மையான வாழும் ஒரு உயிர் இருக்கா இல்லையா, அது பொய்யானதா? அப்புறம் அந்த எண்ணமோ உணர்ச்சியோ ஜடமானதா இல்லாட்டி உயிர் பொருளானதா அப்படின்னு ஒன்று. அப்புறம் வந்து அந்த உணர்ச்சி வந்து துக்கமானதா சுகமானதா எண்ணம் அப்படின்னு பார்த்தா, இது எதுக்கும் தேரமாட்டேன்றது எண்ணமோ உணர்ச்சியோ நான்னுடைய எந்த வகையராகும். ஆனால் நேர்மாறாக ஆழ்ந்த வர்க்கத்தில் உதியாத ஒன்றாகவும் நீங்காத ஒன்றாகவும் குறையாத ஒன்றாகவும் கூடாத ஒன்றாகவும் அது பொருள் இருந்துட்டே இருக்கு. ஸோ இப்படி ஞான விசாரம்னு சொல்லிட்டோ, ஞானம்னு வேதாந்தம் சொல்ற ஞான மார்க்கம், சாதன சதுஷ்டியம்னு நாள வச்சுட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து இக பல போக வைராகியம் அப்படின்னு வருது. அதாவது இகத்திலையும் ரிசல்ட் மேல பற்று இல்லாமல் இருக்கணும். விஷயம் தெரியாம நான் எப்படி பற்று இல்லாம இருப்பேன்? புரியுதா? எவனுக்கு பற்று, எவனுக்கு விடுதலை அப்படின்ற அவனை பத்திய சயின்ஸ சொல்லாம அவன் எங்க இருக்கான்னு 24 மணி நேர வாழ்க்கையில, மனித வாழ்க்கையில ஒருவருக்கு அறிவிக்காமல் அவனுக்கு எப்படி வந்து பற்று தொலைக்கப்படும், இல்லாட்டி ஆன்ம ஞானம் தான் எப்படி நாட்டம் கொள்வான்? சோ சாதன சதுஷ்டியம் ஒரு டெஸ்டுக்கு பார்த்தா உடஞ்சு விழுந்துடுறது. சரி, அப்புறம் பக்தி மார்க்கம். சிறப்பு பக்தின்றது என்ன? காலங்காலமா குடும்பம் குடும்பமா சமுதாயம் சமுதாயமா ஒவ்வொரு கடவுளர்களை சிருஷ்டிச்சு அந்த கடவுளர்களை மனத்தாலேயோ புத்தியாலேயோ மூன்று கரணங்களால, பொறுமா, உடம்பால கோவிலை சுத்தி சுத்தின்னு சுத்துறது, அங்க பிரதர்ஷனம் பண்றது, அங்க பண்றது, இது எல்லாம் எதிரிட்டு உன்னை வச்சுட்டு இருக்கிற இவன் யார்? ஸோ அங்கேயும் அவனை பத்திய டீட்டெயில் கொடுக்கல. சரியா? அப்புறம் வந்து யோக மார்க்கம். யோக மார்க்கம்னா என்ன? மேக்சிமம் அவங்க போறது வந்து பிராண இயக்கங்கள், அதாவது வந்து மூச்சுக்கள் எல்லாம் நிறைய இது பண்றாங்க, மணிப்புலேட் பண்றாங்க, ஆசனாஸ் போடுறாங்க, அப்புறம் ரூல்ஸ் போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. புரியுதா? இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, காற்றையே சாப்பிடணும், தண்ணி எவ்வளவுதான் குடிக்கணும் அப்படின்னு எழுந்துட்ட உடம்புக்கு, எழுந்துட்ட உடம்பு யாருடையது? அவன் யார்? யோகம், ராஜயோகம் பண்றவன் அவன் யார்? அவன் குண்டலினி பிராக்டிஸ் பண்ணட்டும், ஆசனா போடட்டும், இதெல்லாம் பிசிக்கல் எக்ஸசைஸ். பிசிக்கா நீ? ஆர் யூ தட் பாடி? ஸோ அதுவும் கொண்டு போய் சேர்க்கல. அப்புறம் கர்ம மார்க்கம். சுயநலம் இல்லாமல், பலன்கள் மேல் பற்று வைக்காமல் இருக்கணும்னா, அப்படி பற்று வச்சிருந்தவன் யாரு? அவனுக்கு இப்போ கர்ம மார்க்கம்னு சொல்லி சுயநலத்தை விட்டுட்டு நீ மாட்டுக்கு வேலை பண்ணிட்டு போ அப்படின்னு சொன்னா, அவன் எண்ணமே பற்றுலேருந்து தானே எழுந்துக்கிறது. அவன் நானுன்னு அவன் உடம்பெல்லாம் நினைச்சிட்டு இருக்கான். அவனை வந்து ரிசல்ட் மேல வைக்காதரன்னா, நான் காத்தாலேருந்து உழைச்சேனே, எனக்கு என்ன வேண்டிய கூலி கிடைக்கலையா, எனக்கு ஏன் இறைவன் நல்லது பண்ண மாட்டேன், திருப்பி பொங்கி பொங்கி தானே வரான். ஸோ நான்கு மார்க்கங்களும் போன பிறகு இப்போ வந்து நம்ம புதுசாக மார்க்கம் சிருஷ்டிச்சோம், அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நான் யார் விசாரம்? புதுசான மார்க்கமா? இல்லை, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட்ஸ், எக்ஸிஸ்டென்ஷியல் ஃபேக்ட்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். புரியுதா? அது என்ன ஃபேக்ட்ஸ்? ஆழ்ந்த வர்க்கத்தில் இப்படி ஆட்டம் போடுற நல்லவனோ கெட்டவனோ
மகானோ, புரியுதா, பாவம் பண்ணவனோ புண்ணியம் பண்ணவனோ நல்ல எல்லா வகையிற ஆட்களும் கோடீஸ்வரனோ ஆணோ பெண்ணோ ஒண்ணுமே இல்லாமல் சுவையோ சுவையா ஆனந்தமோ ஆனந்தமா உடல் மூலமா அடையிற அத்தனை இன்பத்தையும் கடந்து தான் தானாகவே சர்வசாதாரணமா ஃப்ரீ ஃபார் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து ஃபேக்டா இல்லாட்டி என்னுடைய உபதேசமா? அதுதானே உண்மையான பொருளா இருக்க முடியும். அங்கேருந்து தானே உங்களுடைய எண்ணம் வருது. எண்ணம் வந்த பிறகுதானே நீங்க பிறப்பையே சொல்றீங்க, பிறந்தவனாவே நினைச்சிட்டு விவகரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சோ இது வந்து கஷ்டம்னு எப்படி சொல்லுவீங்க? வெறுமை பார்க்கணும், நம்பிக்கை தான் வரணும். புரியுதாமா? இது வந்து நீங்க வந்து அட்ஜெக்டிவா போட முடியாது. இது கஷ்டமும் இல்லை எளிதும் இல்லை. ஏன் வந்து அந்த மாதிரி கூட ஒரு அப்ஜெக்டிவ் போட்டுக்கணும்? யாருக்கு கஷ்டம் பாத்தீங்கன்னா, எண்ணங்களுக்கு. எண்ணங்கள் வந்து பழகி வந்தது இவைகள், இந்த நான்கு யோகங்கள். அதனாலதான் இது கஷ்டம்னு சொல்றது. ஏன்னாங்க உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப் செட் பண்ண முடியுறது எங்க? நாலு யோகத்துலயும் வந்து உங்களை வந்து மனசுல கற்பனைகளுக்கு ஆட்படுத்துறாங்க. எல்லா ஆசிரமங்களும் இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிற 100,000 குருக்களும் விதவிதமான ப்ராப் கொடுக்குறாங்க. உலகமாவே உங்களை இன்னும் மாத்திக்கிட்டு இருக்காங்க. உடம்புல இருந்து வெளில வா, இன்னும் உடம்பு உலகத்துல விபகரிக்கட்டும், அங்கதான் இருக்கு தெய்வம். இத நான் கூட சொல்லல, இவரே சொல்றாரு, ராமலிங்க வள்ளலார் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? கைலாயபதி என்றும், வைகுண்டபதி என்றும், சர்வ லோகாதிபதி என்றும், ஒரு தெய்வத்துக்கு கை காலு கண்ணு மூக்கு வாகனம் இடம் இப்படி எல்லாம் இருக்குமா? இப்படி எல்லாம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் நீங்க கேட்க வேண்டாமா, பார்க்க வேண்டாமா இப்படின்னு புலம்பிட்டார். எப்போ? எக்ஸாம் டேமுக்கு முன்னாடி. 1873 அவர் அந்த ரூம்ல போயிட்டு தாளிட்டு கொண்டு தன்னை ஜோதி ரூபமாக போக போகிறார். அதுவும் வந்து ஏன் போகணும்ன்ற அவசியமே இல்லை, அதையும் சொல்றேன். புரியுதா? ஆனா மக்களுக்கு எல்லாம் அவர் பண்ணதை தான் பார்த்திருந்தாங்களே தவிர அவர் விசாரம் பண்ணதை கொட்ட விட்டார். ஸோ மகான்கள் எல்லாம் எளிதான உண்மைமா? இது நேரடியாக அப்படியே பார்த்துருக்காங்க, ஜஸ்ட்டு பார்த்துருக்காங்க. பார்த்தா ஒரு எண்ணத்துக்கு பின்னாடி எந்த உணர்ச்சியும் இல்லை, நானும் இல்லை. அப்புறம் பார்த்தாலே ஓடி போய்டுறது. பார்த்தாலே எண்ணுபவன் இல்லை, எண்ணம் இல்லை, எண்ணுதல் இல்லை. திங்கிங் கெனாட் கண்டினியூ பிகாஸ் திங்கிங் ஹேஸ் நோ பிளேஸ். இப்போ ஆட்டோமேட்டடாக தான் நம்ம ஒரு பாக்டீரியாலேருந்து 5 அறிவு வரைக்கும் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கு, கரெக்டாக இந்த பூமியில். ஆட்டம் தானமா ஒரு மணல் துகளா கூட இருக்கு, எல்லாம் ஆட்டோமேட்டட் தானமா? சூரியன் ஆட்டோமேட்டட் தானமா? இந்த பூமியினோட சுழற்சி 24 hour சைக்கிள் பர் டே, 365 days பர் இயர், 1 leap year இன் 4 years, இதெல்லாம் சைக்கிள் ஆட்டோமேட்டடா இல்லையா? இதெல்லாம் பிசிக்கல் டைமா இல்லையா? இதெல்லாம் நம்ம எண்ணமா மாறிடுதா இல்லையா? அப்படின்னா நம்ம இங்க இருந்ததுனால தானே இந்த எண்ணமாவே நம்ம எழுந்துக்கிறோம், திருப்பி தூங்க போறோம். சோ எல்லா இரட்டைகளையும் விட்டுடுங்க, எல்லாத்தையும் இவ்வளவு எல்லாம் ப்ராசஸ் பண்ண வேண்டாம். உலகத்துல போய் ஜஸ்ட் உங்களையே பார்த்துட்டு இருங்க, அவ்வளவுதான். வெறுமை பார்த்துட்டு இருங்க. இது ஸ்பெஷல் சாதகம் கூட கிடையாது. ஏன்னா அது இல்லாம இல்ல, பொய் தான் போகணும். உங்களை வந்து எங்கேயாவது ஒரு இந்த பரிகாரம் பண்ணுங்கோ இல்லாட்டி இந்த மாதிரி பண்ணுங்க, ஆன்ம ஞானம் வந்துடும், இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னா வந்து அது கஷ்டமா? இல்லாட்டி ஃபஸ்ட்டு பரிகாரம் அதெல்லாம் விட்டுருங்கோ, ஃபஸ்ட்டு நீங்களே யாரு சும்மா பாரு, சும்மா பாருங்க, சும்மா பாருங்கன்னு தான் சொல்கிறேன். இதுக்கு மேதாவித்தனம் வேண்டாம், எல்லா சயின்ஸும் தெரிஞ்சிருக்க வேணும். நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கோசரம் இதெல்லாம் சொல்கிறேன். நான் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அதனால இதை ஒரு சைடு எடுக்க வச்சிருக்கோம்ல. என்ன தூக்கம் இல்ல, வேப்பில்ல, கனவில் எல்லாமே மூணு நிலைமைகளுமே ஒரே. ஆமா, ஒரே அவேர்னஸ் தான் இருக்கும். தூங்குறேன் நானும், எனக்கும் வந்து கனவு மாதிரி ஏதாவது வரும், அப்பவே கூடவே அங்கேயே வந்து விசாரமே வந்து நிற்கும் வேற. புரியுதா? அட போடா இதெல்லாம் அப்படின்ட்டு என்ன இங்க பண்ணிட்டே இருக்கேன் இல்ல. இத நம்ம பண்ணாம விட்டோம்னா
கனவு வர மாதிரியே வந்து அதுவே வந்து அற்புதமா ஒரு உடம்ப கொண்டு வந்திருக்கோம். சிங்கிள் செல்லுக்கு உள்ள கம்ப்ளீட் லைஃப் ஹிஸ்டரி இருக்கா இல்லையா டிஎன்ஏ மெசேஜஸ்ல? ஒரு ஒரு செல்லு வந்து கண்ணுக்குள்ள ஒரு ஆப்டிக்கல் நர்வ் எண்டிங்கா கூட முடியலாம். இன்னொரு செல்லு கிட்னில இருக்கலாம், இன்னொரு செல்லு ஜஸ்ட் ஸ்கின்ல இருக்கலாம். பட் எல்லா செல்லுலயும் பூரணமான மெசேஜஸ் இருக்கா இல்லையா? இல்லையா? இப்ப குளோனிங்லயே அப்படிதானே பண்றாங்க அவங்க குளோனிங். ஸோ அதே போலதான் இங்க வந்து ஆக்சுவலா வேர் ஆல் காட்ஸ், ஆனா நம்ம உடம்புல பாக்குறோம், எண்ணங்கள்ல ட்ரை பண்றோம் காடை, உணர்ச்சிகளை ட்ரை பண்றோம். அதுக்கு மேல நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுப்பாரு இல்ல, உணர்ந்தவர் இல்ல, அதை உணர்த்துவாரும் இல்லை. அப்படி போயிடுத்து 1950 வரைக்கும், அதாவது 1896 வரைக்கும். ஆனா பகவான் வந்த பிறகு உடச்சி எல்லாத்தையும் போட்டுட்டார். அதை நம்ம இங்க வந்து தெள்ள தெளிவா கொடுத்துட்டு இருக்கோம். பிறவி, அதாவது நீங்க பிறக்கவே வேண்டான்ற நிலை எப்படின்னா, கம்ப்ளீட்டா எண்ணங்களுக்குள்ள நான் இல்லைன்றது உங்களுக்கு திடமான நிச்சயம் பெறணும். உணர்ச்சிகளுக்குள்ள நானுன்னு ஒரு நந்திதாவோ, என்னுடையன்ற நந்திதாவோ, என்னால்ன்ற நந்திதாவோ அது இல்லை. அந்த நான் சத்தியம் ஆச்சுன்னா உடனே உலகம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா எல்லா ஜடத்தோட மூமெண்ட்ஸ் அசோசியேஷன் வித் எனர்ஷியா, அதுக்குண்டான உபாதைகள் எல்லாம் வந்துட்டே இருக்கும். என்னம்மா? ஆமா, எவ்வளவுதான்மா, சிம்பிள். சோ பண்ண வேண்டியது என்ன? ஜஸ்ட் பி, ஜஸ்ட் பின்னாடியே நிற்க, அவ்வளவுதான். சாதகம் பண்ணு கூட சொல்லக்கூடாது, பொறுமை. அது சொன்னா கூட அது அல்லட்ட ஆயிடும். உன்னை சாதகம் பண்ண உடனே விட்டேனா பாருணும், புரியுதா? ஸ்பெஷலாவே, ஸ்பெஷலா தான் உருவாச்சு அது, புரியுதா? நான் அப்படி, நான் இப்படின்னு தானே எல்லாரும் சொல்றதுக்கு ஆசைப்படுறாங்க, கரெக்டா? எப்படியுமே கிடையாது, யாருமே கிடையாதுன்ற உண்மையை நோக்கி நம்ம டிராவல் பண்ணணும், ஓயாம விழிப்புணர்வு. அது எப்படி பண்றது? எங்கெல்லாம் எப்படியாகவோ யாராகவோ மாறுகின்றார்களோ அந்த பாயிண்ட்லயே பக்கத்திலயே நிக்கணும். யாருப்பா அப்படின்னு பார்க்கணும், பேசினாலும் பார்க்கணும், உணர்ச்சி வயப்பட்டாலும் பார்க்கணும். பார்த்தா அது இல்லாம போயிடும், அது பெரிய சாதுரியம் இல்ல. நம்ம வேலைகளையும் பண்ணிட்டு இருக்கணும், புரியுதா? அடிச்சு துரத்தி விரட்டியாச்சு. இப்ப எப்படி வந்து இந்த உடம்புக்குள்ள இந்த பேசுற அந்த ஒலிகள்ல, இல்லாட்டி அந்த எண்ணுகிற எண்ணங்கள்ல அந்த கேள்வியை கரெக்டா வாங்கிட்டு உணர்ச்சி மயமா அதுக்கு உண்டான பதில்களை சொல்றவனே இல்லைன்னு தெரிஞ்சதுனால தானே டயர்ட் இல்லாம சொல்ல முடியுது. நாட்டம் அண்ணண்ட பக்கம் இந்த பக்கம் தவறாம வந்து அந்த உள்பொருளாவே இருக்கிறதுனால தான் இதுதானே வந்து ஆக்சுவலா பிறவா பெருநிலை. நீ வந்து ஒரு செகண்ட் வந்து உன்னுடைய உடம்ப ஏதானு மெச்சினாலும், உன்னுடைய எண்ணங்களை ஏதாவது வந்து ஆஹா என்னம்மா திங்க் பண்றேன்பா அப்படின்னு நீ பண்ணாலும் உடனே ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா அது போய் அருணாச்சல சுத்தி வரும்போது அதை விட எனக்கு வந்து ரமண மகரிஷி சமாதிக்கு போய் அங்க அந்த இடத்துல உட்காரும் போது ஒரு அமைதி கிடைக்குது. அங்க இருந்து நம்ம விசாரணை பண்றதுக்கும், நான் இங்க வேற இடத்துல இருந்து விசாரணை பண்றதுக்குமே ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. கண்டிப்பாமா, அதுதான் சந்நிதி விசேஷம். இப்ப வந்து இப்ப இங்க இங்கேயும் வந்து பண்ணுவா, இங்கேயே வந்து வாழறவாளும் இருக்கா, ஓயாம தொடர்புல இருக்கிறவாளும் இருக்கா. அங்க வந்து அவ வந்து குவாலிஃபைடு டிஃபரன்ஸ சொல்லுவாங்க, இங்க சர்வசாதாரணமா அடங்கி கிடக்கு. ஏன்னா அது வந்து ஒரு மேக்னிஃபிசன்ட் இம்மென்ஸ் ஃபீல்டு, இது டிரான்சண்டட் ஸ்டேட்டு.
இப்ப இந்த சத்சங்கத்திலேயே நிறைய பேர் ஏன் வந்து அப்படியே கரைஞ்சு போய் ஈகோ கரையுது அங்க உடையுது, தனி எழுச்சிகளுக்கெல்லாம் இன்மையாருது. இது வந்து பகவானே வாழ்ந்து அவர் சரீரத்தை அங்க இதுவா வச்சிருக்கா, சமாதியா வச்சு அங்க இருக்கு. சோ அது அது எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அந்த பவர் இருக்கு. அதை கூட வந்து நீங்க உங்க தாபத்தினாலதான் அவருக்கு அவரோட அவரை வந்து அவரை அவருடைய உணர்வுகளை வந்து உங்க மேல செலுத்திக்கிறீங்க, ரீடைரக்ட் பண்ணி உங்க வழியா சேனலைஸ் பண்ணிக்கிறீங்க. அத போல வந்து ஒரு உணர்ந்தவர்ன்றவர் வந்து அவர் இருக்கும் பொழுதும் சரி இல்லாத போதும் சரி உணர்ந்தவர் மூலமா தான் வந்து நாமும் ஆன்ம உணர்வு எய்த முடியும், அதை டேஸ்டும் பண்ண முடியும். அங்க வந்து எந்த சாதகமே வேண்டாம், அதனாலதான் சாதகமே இல்லை. அதனாலதான் எல்லா சாதகத்தையும் விட்டுட்டு வெறுமனே இருங்கோ அப்படின்றேன். ஏன்னா நீங்களே அந்த பொருளை, ஆனா அது அங்க ஆழ்ந்த உறக்கத்துல தான் இருக்கு. ஆனா உடனடியா அடையறதுக்கு குருன்றவருடைய அவசியம் இன்றியமையாதது. அவர் வந்து அந்த உள்கண்ணை நல்லா பட்டத்தீட்டி அனைத்து சந்தேகங்களையும் போக்கி எண்ணங்கள், இப்ப நீங்க எண்ணங்கள் எப்படி வரும், இப்ப இதை கவனிச்சுருக்கும் போதே உங்களுக்கு எண்ணங்கள் வந்திருக்காது. பை அண்ட் பை என்ன ஆகும், எல்லா கேள்விகளும் விழுந்து என்ன தனி அகந்த விழும் பொழுது கேள்விகள் எப்படி மிஞ்சும். ஸோ தனியா ஒரு பெண்ணுன்றதோ நந்திதான்றதோ அதுன்றதோ இதுன்றதோ அங்க இருக்கேன்றதோ இங்க இருக்கேன்றதோ எல்லாமுமே விழும். இது வந்து பவர்ஃபுல்லா நடக்கிற இடம் சந்நிதி. ஏன்னா அவர் டைரக்டா வந்து அந்த சொரூபம் வந்து உடல் எடுத்து இருக்கிற இடமா இருக்கு. இதை வந்து சொன்னவர் வந்து பகவான் ரமண மகரிஷி. உள்ளது 40 அனுபந்தத்துல முதல் செய்யுள்ள விட்டுட்டு ஒரு 5 செய்யுள் இருக்கு நெக்ஸ்ட் செய்யுள்லேருந்து. அந்த 5 செய்யுள்லையும் மகரிஷிகளை பத்தியும் சத்துக்களை பத்தியும் சாதுக்களை பத்தியும் அவர்களோட கொள்ற இணக்கத்தை பத்தியும் அதனால நடக்கிற டிரான்ஸ்பர்மேஷனை பத்தியும் அவர் எழுதின மீதி 1995 செய்யுள்ள சொல்லாததை அந்த 5 செய்யுள்ள சொல்லியிருக்கார். பேசாம நீயா விசிறி வச்சுட்டு காற்றை போக்கணும்னு நினச்சிக்கா, காற்று கொண்டு வந்துக்கணும்னு நினச்சிக்காத, விசிறி வீசின்னு இருக்காத, அங்கே போய் இரு. ஆனந்தம். ஏன்னா அதுவே நீங்களும் அதுவான பிறகு அதுவே உங்களுக்கே சொல்லும் பரிபூர்ணமா. என்னம்மா சந்தோஷமா பண்ணுங்க, எந்த சந்தேகம் இருந்தாலும் எப்போ வேணா கேளுங்க. கேளுமா, ஏன்னா வந்து ஜஸ்ட் கொஞ்சம் தெளிவடையறதுக்குதான். இப்போ வந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றீங்க, இப்போ வந்து பார்வையை உங்க மேல திருப்பி அந்த ஜஸ்ட் அந்த ஒரு பார்வை அவ்வளவுதான், அதுதானே சொல்றீங்க. சோ அது வந்து நீங்க பாத்துட்டே இருக்கீங்க, மனம் வந்து தூங்க போகுது, அந்த க்ஷணத்துல உங்க பார்வை என்ன ஆறுது? அதான் சொல்லணே, அது வந்து வெற்று பார்வை. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீ என்ன அசியம் பண்ணிட்டு கேள்வி கேட்டேன்னா, நான் வந்து மனத்தை பார்க்கறேன், கரெக்டா? நான் மனத்தை தீர ஒழி இதை கேட்டுக்கோ நான் மனத்தை தீர ஒழிச்சிட்டேன் உங்களுக்கோசரம் பேசுறத தவிர நான் வேற எதுக்கும் மனசையே யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா மனசுன்னு ஒண்ணு இல்லை, புரியுதா? அதாவது வந்து இந்த மனம் ஒரு பொய் பொருள், எண்ணங்கள் பொய் பொருள், உணர்ச்சிகள் பொய் பொருள் அப்படின்றது வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனா நீ கேட்டுன்ட்ட. இப்போ எங்கிட்ட இருந்து நீ நிஜமா வந்து ஆட்படுற, ஆட்படும் போது ஆரம்பத்துல என்ன ஆகும், இது நாள் வரைக்கும் நீ தான் எண்ணங்கள், நீ தான் உணர்ச்சிகள், இப்ப வந்து உணர்ச்சியே பார்க்க போறது, புரியுதா? அப்படிதான் ஆரம்பிக்கிறது முதல்ல. ஆனா இது வந்து உணர்ந்தவர் சொல்றதுனால என்ன ஆகும்னா வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து ஒரு மாதிரி ஏன்னா அந்த 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 பொருள் வந்துடும். ஆனாலும் வந்து நீ இன்னும் மனமா இருக்கிறதுன்றது முடிவடையல, புரியுதா?
நீ இன்னும் உணர்ச்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது, பெயராக உலகமாக எல்லாமும் வந்து உங்ககிட்ட சங்கமிச்சு உங்ககிட்ட எழுந்து தோன்றி இருந்து மறைகிறது இல்ல, அது இன்னும் முடிவடையல இல்ல, அதுக்கு வந்து ஒரு சாதனா பலம்னு ஒண்ணு வரும். சோ முதல்ல பண்ண ஆரம்பிக்கும் போது தூக்கம் டமால்னு ஆழ்த்தி தள்ளிடும், ஆனாலும் எவ்வளவு நேரம் தூங்க முடியும், திருப்பி எழுந்து போயிடல, எழுந்துன உடனே திருப்பி ஆரம்பி, திருப்பி கேஷுவலா ஆரம்பி, இதை வந்து ஒரு ப்ராஜெக்டாவே மாத்தாத. திருப்பியும் வந்து சந்தேகம் வந்ததுன்னா கொஞ்ச நேரம் சத்தங்கம் கேள, எப்பவுமே விடாத, பின்னாடியே இரு, வேலைகள்லாம் பண்ணிட்டே இரு, போவா எல்லாம் பணம் சம்பாதி எல்லாம் பண்ணு, ஆனா வந்து கூடையே வந்து யாருப்பா அப்படின்றது மாத்திரம் ஓயவே ஓயாத. சோ இது வேலை பண்ணிட்டு இருக்கும் போது இப்படி பண்ணு, அப்புறம் உட்கார்ந்து கிடைக்கிற சமயத்தை நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணு, வெறும் அப்படியே பாரு, கேஷுவலா பார்த்துட்டே இரு, எது வந்தாலும் வந்து யூ ஆர் நாட் கோயிங் டு க்வெஸ்சன் தம், யூ ஆர் கோயிங் டு க்வெஸ்சன் த வெரி ஆன் லுக்கர் ஆஃப் இட், புரியுதா? நீ யாருப்பா இதை பத்தி பேசுறியே, உள்ள அனலைஸ் பண்றியே, நீ ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா மொத்த அசம்பிளியும் விழுந்துடும், புரியுதா? இவ்வளவுதான், ஆக்சுவலா ரொம்ப ஈஸிமா, ஆக்சுவலா ரொம்ப ஈஸிமா, ஆனா வந்து இதுக்கு ஊறுறதுக்கே நீ வந்து நிறைய போடணும், புரியுதா? You got it? Okay. Okay, got it. Yeah, there comes a point when when you don't have to ask that question any longer and it just keeps quiet. So that's when the magic will happen. Yes, yes, yes. It just keeps quiet. Its nature is just being still and being silent. Okay. That is the essence of it. Okay. அருண அச்சலம் அப்படின்ற அதையே, புரியுதா? அருணாச்சலம்னா என்ன? த கோல்டன் ரேடியன்ஸ் தான், ஸ்டில்னஸ் தான், த கோல்டன் ஸ்டில்னஸ், புரியுதா? கோல்டன் ஸ்டில்னஸ், ஆமா, கோல்டன் சைலன்ஸ் அப்படி எடுத்துக்கோ, அதுதான் நம்ம பூஜிக்க வேண்டிய நாமே, அதுதான், அது சகஜமா தூக்கத்துல இருக்கு, இங்க கொண்டு வந்துக்கணும், அவ்வளவு அவ்வளவே. சரி, ஓகே. உபதேசமா எடுத்துட்டு இந்த செகண்ட்ல இருந்து இத பண்ணு, நான் இதை அப்படியே அப்லோடும் பண்ணிடுவாரு, இப்ப மாதிரி பண்ணத, சரியா? இதையே போட்டுறேன், யூ கேன் ஆல்சோ வியூ இட், சரியா? நல்லதுமா, நல்லதே நடக்கும், குரு அருள் துணை நிற்கும், ஆன்ம பொருள் துணை நிற்கும், நல்லது.